ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். படித்ததில் பிடித்தது, நான் உங்கள் மைத்திலி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப 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 முக்கியமான ஒரு மோட்டிவேஷனல் சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னன்சி ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நேச்சுரல் ப்ரெக்னன்சி ஸ்டோரி. நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்க, நீங்கள் கண்டிப்பாக இதை எல்லாத்துக்குமே போடணுங்க்கா, இது எல்லா கேர்ள்ஸுக்குமே நிச்சயமாக ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும், ஸோ கண்டிப்பாக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்ட ஒரு வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சிஸ்டருக்கு வந்து வாழ்த்து சொல்லிவிட்டு அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான ஆயிலோட நல்ல குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நம்ம சிஸ்டர் வந்து நிறைய கஷ்டங்களை தாண்டி நிறைய விஷயங்கள் ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நேச்சுரலாக கன்சீவ் ஆகியிருக்காங்க. அதுக்கு அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்மக்கிட்ட ஒன் பை ஒன்னாக ரொம்ப டீட்டெயில்டாகவே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறீங்க, குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே இந்த வீடியோவை பார்க்கணும். அப்போ தான் நிச்சயமாக எல்லாருக்குமே வந்து இது ஒரு மோட்டிவேஷனலாக அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹாய், என் நேம் கீர்த்தனா. ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு பேபி செட் ஆகியிருக்கு அக்கா. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணேன் பேபி செட் ஆகிறதுக்கு. மேரேஜ் ஆகி 1 இயரில் பேபி செட் ஆகலைன்னு ஒரு நார்மல் செக்கப் போனேன். அப்போது எனக்கு ஃபைப்ராய்டு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் 10 சென்டிமீட்டர் சைஸ், யூட்ரஸ் சைஸை விட பெருசு. அவங்க வந்து 1 இயர்லேயே வந்து பேபி செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஒரு செக்கப் போனப்போ அவங்களுக்கு வந்து ஃபைப்ராய்ட் கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட யுட்ரஸ் சைஸை விட பெருசாக இருந்திருக்கு, அவ்வளோ பெருசாக இருந்திருக்கு. ஸோ அதனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஆப்ரேட் பண்ணால் தான் செட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் இன்னொரு டாக்டர்கிட்டையும் ஒரு தடவை கன்சல்ட் பண்ணலாம்னு போனோம். அவங்க உங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஹஸ்பண்ட் வீட்டில் பெரிய பிரச்சனையே ஆயிடுச்சு, நாங்கள் பிரிகிற சிச்சுவேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து சரி ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலாம் அப்படின்னு இன்னொரு டாக்டர்கிட்ட போனப்போ அவங்க வந்து உங்களுக்கு பேபி இனிமேல் பிறக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களாம். ஸோ அதனால் அவங்க வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் வீட்லேயே பெரிய ப்ராப்ளம் ஆகி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து பிரிகிற சிச்சுவேஷன் கூட ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பட் எனக்கு ஹஸ்பண்ட் ஃபுல் சப்போர்ட். அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. எப்போவுமே இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது ஒரு குழந்தைன்னு வர்றப்போ ஒய்ஃபாக இருந்தாலும் சரி ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி யார்கிட்ட என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருக்கணும். அதுதான் வந்து இதில் ஒரு பெரிய விஷயம். அந்த சப்போர்ட்டே உங்களுக்கு நடக்காத விஷயத்தை கூட நடத்தி காமிச்சிடும். ஸோ கண்டிப்பாக ஒருத்தரை ஒருத்தரை ப்ளேம் பண்ணுறத தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து பாருங்கள். நிச்சயமாக நடக்காத விஷயத்தை கூட நடத்தி காமிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு வழியாக சென்னையில் ஆப்ரேஷன் பண்ணோம். ஒரு பிளேட் ஃபுல்லாக அந்த ஃபைப்ராய்டு ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் என் ஆத்தனார் வீட்டில் இருந்து தான் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறமா அவங்க சென்னையில் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு பிளேட் ஃபுல்லாக அவ்வளோ பெரிய கட்டி கருப்பைக்குள்ளே இருந்திருக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உடனே 3 மந்த்ஸ்லேயே நான் ட்ரீட்மெண்ட் போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு ஏஎம்ஹெச் 1.20 தான் இருக்குது. ஸோ சீக்கிரம் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு பாருங்கள் ஏஎம்ஹெச் வேற 1.2 தான் இருந்திருக்கு. ரொம்ப கம்மியான கருமுட்டை அளவு இருந்திருக்கு, கருமுட்டை கொஞ்சமாக இருந்ததுனால. ஸோ சீக்கிரம் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் பயந்துட்டு 4 டைம்ஸ் IUI ட்ரை பண்ணோம், செட் ஆகலை. அப்புறம் வேறு வழி இல்லாமல் IVF ட்ரை பண்ணோம், 2 டைம்ஸும் செட் ஆகலை. 2 டைம் IVF ஃபெயிலியர், 4 டைம்ஸ் IUI ஃபெயிலியர் ஆகிருக்கு. ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். இனி குழந்தையை பற்றி நான் யோசிக்கவே கூடாது. எனக்கு குழந்தை பிறக்கலைனாலும் அட்லீஸ்ட் என் லைஃப்பில் கரியரில் நான் விட்டுறக்கூடாதுன்னு நினச்சேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே நமக்கு 2 தடவை IVF ஃபெயிலியர் ஆகிடுச்சு, 4 டைம்ஸ் IUI ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ பரவாயில்ல, ஆனாலும் இனிமேல் வந்து எனக்கு குழந்தையை பிறக்கலைனாலும் பரவாயில்ல, இதை பற்றி இனிமேல் நம்ம யோசிக்கக்கூடாது. நம்மளோட கரியர், நம்மளோட அதாவது நம்மளோட லைஃப்பில் வந்து வேறு நிறைய விஷயங்கள் இருக்குது, குழந்தை மட்டுமே லைஃப் இல்லை. ஸோ நம்ம வந்து ஒரு ஜாப், நம்மளோட கரியரில், வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம நல்லா சாதிச்சு பெரிய இடத்துக்கு போகலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டர் யோசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நாங்கள் பெங்களூர் வந்தோம், அங்கே தான் என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நானும் ஒர்க் போகணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, 3 இயர் வீட்டில் இருந்து ஃபுல் ஸ்ட்ரெஸ், 3 வருஷமாக வீட்டிலேருந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. ஸோ ஒர்க் ஜாயின் பண்ணேன், ஜாலியாக போனேன், பட் நாங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்தோம். சஷ்டி விரதம் எல்லாமே இருந்தேன், நட்ஸ் அவகேடோ இதை மட்டும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஒர்க் ஜாயின் பண்ணி 2 மந்த்ஸில் எனக்கு செட் ஆகிடுச்சு. என்னால் நம்பவே முடியல, எனக்கு அழுக கூட வரல, அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுக்கா. எல்லோரும் சொல்லுவாங்கல்ல, கிட்டில் பாசிட்டிவ் வந்துச்சு ஆனால் அபார்ட் ஆகிடுச்சு, அபார்ட் ஆகிடுச்சுன்னு நான் நினப்பேன். எனக்கு அந்த கிட்டை வாங்கி யூஸ் பண்ண கூட
சான்ஸ் கிடைக்கலையேன்னு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்க பாருங்கள் இப்போ எவ்வளோ தூரத்துக்கு ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு. அவங்க ஒரு மைண்டை ஃப்ரீயாக்கி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒன்ஸ் ஜாப் ஜாயின் பண்ணி அவங்க ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பேபியே வந்து செட் ஆகிருக்கு. நம்ம சிஸ்டர் சொன்ன மாதிரி பாருங்கள் அவங்க எப்படி ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு. நிறைய பேர் வந்து எனக்கு நான் பாசிட்டிவ் வந்துச்சு ஆனால் அபார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ அவங்க நினச்சிருக்காங்க நமக்கு வந்து இந்த கிட்டு வாங்கி பாசிட்டிவ்னு பார்க்குறதுக்கு கூட நமக்கு சான்ஸ் இல்லையன்ற அளவுக்கு அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப ஹாப்பிக்காக உங்கள் வீடியோஸ் நிறைய பார்ப்பேன், நீங்கள் எனக்கு சில ஸ்டோரி ஷேர் பண்ணுறப்போ எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன் ஸ்டோரியும் நான் அதை சொல்கிறேன், நீங்கள் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், நிறைய கேர்ள்ஸுக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், தேங்க்யூ அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ உங்களுக்கும் நிச்சயமாக நம்ம சிஸ்டர் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இது வந்து நிச்சயமாக ஒரு மோட்டிவேஷனாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டர் வந்து ஃபாலோ பண்ணது ரெண்டு விஷயம்தான், நட்ஸு அவகேடோ சஷ்டி விரதம் மூணு தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் அவங்க மெயினாக செஞ்ச விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஃபெயிலியர்ஸ், உண்மையாகவே 2 IVF failure, 4 IUI failure, ஆனாலும் அதுக்கப்புறமும் அவங்க வந்து நமக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நமக்கு என்ன, இவ்வளோவே ட்ரை பண்ணி நமக்கு ஒன்றும் கிடைக்கல, இனிமேவா கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன அவநம்பிக்கை கூட இல்லாமல் டக்குன்னு அவங்க வந்து லைஃபோட அடுத்த பார்ட் என்ன, நம்ம ஓகே கிடைக்குதோ கிடைக்கலையோ நம்ம பாட்டுக்கு ஒரு பக்கம் நேச்சுரலாக ட்ரை பண்ணிகிட்ருப்போம். அதே நேரத்தில் நம்மளோட ஜாபு கரியர், ஏன்னா லைஃப்பில் வந்து என்னடா அக்கா அப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிறது நினைக்காதீங்க, உண்மையான விஷயம் அதுதான். இப்போ நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா பாருங்களேன் அவங்க என்னென்ன ட்ரை பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ செலவு, 2 IVF அப்படிங்கிறப்ப எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அப்போல்லாம் கிடைக்காத ஒரு விஷயம் அடுத்து ஒரு சின்ன விஷயத்துக்கு அப்புறம் 2 மாதத்தில் கிடைக்குது அப்படிங்கிறப்போ நமக்கு எப்போ கிடைக்கணும்னு இருக்கோ அப்போ தான் எந்த விஷயமே கிடைக்கும், அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நம்ம இதுக்காக ரொம்ப சோர்ந்து போய் நமக்கு கிடைச்ச இந்த ஒரு அபூர்வமான வாழ்க்கையை வந்து ஏன் நம்ம வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஆக்கிக்கணும். நமக்கு வந்து ஒரு ஜாப் இருக்கும், சில பேருக்கு ஜாபில் நல்ல நிலைமைக்கு வரணுங்கிற ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளை வந்து நம்ம மாற்றிக்கலாம். லைஃப்பில் சாதிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம அதில் நம்மளோட மனசை செலுத்தினாலே நமக்கு எது நடக்கணுமோ அது நடந்துடும், அதுதான் உண்மையான விஷயம். இப்போ நம்ம சிஸ்டருக்கும் அதுதான் நடந்திருக்கு. அவங்க இன்னொரு பக்கம் அவங்களோட மைண்டை டைவெர்ட் பண்ணி அவங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் சிம்பிளான ஒரு லாஜிக்கே, இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ரொம்ப வருஷம் குழந்தை தள்ளி போனவங்க, IVF ஃபெயிலியர் ஆனவங்கெல்லாம் மனசு உடஞ்சி போகாதீங்க. நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையோடவே நீங்கள் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் லைஃப்பை லீட் பண்ணுங்கள். ஆனால் அதுக்காக மனசு உடஞ்சி போய் நம்பிக்கையை இழந்துட வேண்டாம், அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், இதே மாதிரி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நான் என் மைண்டை மாற்றி எனக்கு பிடிச்ச ஆரி ஒர்க்கு, எனக்கு வந்து பெயிண்டிங் பண்ணுறது பிடிக்கும், ட்ராயிங் பண்ணுறது பிடிக்கும், அந்த மாதிரி நான் டெய்லி பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் நீங்கள் சொன்ன டிப்ஸையும் நான் சைட் பை சைட் ஃபாலோ பண்ணேங்க்கா, எனக்கு வந்து உடனே கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் கொஞ்சம் பிளானிங்காக அதே சமயத்தில் இதையே நினச்சிக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் சில சேஞ்சஸை கொண்டு வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக எல்லாராலையுமே இயற்கையாக கருத்தரிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும், இது ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.